டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு வணக்கம். நேற்றிரவு அமெரிக்காவில் 2020 ஆண்டுக்கான ஆஸ்கார் விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்விலே ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. கடந்த 92 வருடங்களாக நடைபெறுகின்ற ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவில் முதல் தடவையாக ஆங்கில மொழி பேசாத ஒரு திரைப்படம் சிறந்த திரைப்படமாகவும் சிறந்த இயக்குனர் பரிசையும் சிறந்த சர்வதேச திரைப்படம் ஆகிய மூன்று பெரும் விருதுகளை பெற்றிருக்கின்றது தென்கொரிய திரைப்படமாகிய பரசைட். இந்த தென்கொரிய திரைப்படம் பெற்றிருக்கின்ற சாதனை ஆஸ்கார் வரலாற்றில் நிகழ்த்தப்படாத சாதனை என்றும், நேற்றிரவு இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பது உலகம் முழுவதிலும் திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டு இருப்போருக்கு ஒரு கவன திசை திருப்பலாக அமைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பொன்னிஜோ கு இயக்கம் காரணமாக விருது பெற்ற பொழுது சர்வதேச சமுதாயத்திற்கு நன்றி கூறினார். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், தென்கொரிய திரைப்படங்கள் மிகச்சிறந்த கதையுள்ள திரைப்படங்களாக இருப்பது கவனிக்கத்தக்கது. இதற்கு முக்கியமான காரணம், தென்கொரியர்கள் தாய்மொழியை தங்களுடைய உயிர் நாடியாக பேணுகின்றார்கள். தாய்மொழியே வெற்றிக்கும், தாய்மொழியே கிரியேட்டிவிக்கும், தாய்மொழியே சிறந்த சிந்தனைகளினுடைய உருவாக்கத்திற்கும் காரணமாக அமையும் என்று கொரிய மன்னன் செயோங் என்பவன் எடுத்த முயற்சி காரணமாக கொரியர்கள் தங்களுடைய தாய்மொழியையே மூலாதார மொழியாக பேசி கற்று செயற்பட்டு சிந்தித்து வருகின்றார்கள். இதனால் அவர்களுடைய கற்பனை மிகச்சிறந்ததாகவும் உருவாக்கம் மிகச்சிறந்ததாகவும் இருக்கின்றது. இதுபோல பல தென்கொரிய திரைப்படங்கள் பரிசுகளை பெற்றிருக்கின்றன. உலகத்தில் திரைப்படத்தை தயாரிக்க முற்படுகின்றவர்கள் எல்லாம் தென்கொரிய திரைப்படங்களை பார்த்து தங்களுடைய அறிவை பெற்றுக்கொள்வதும் குறிப்பிடத்தக்கது. எனவேதான் தமிழில் ஒரு திரைப்படம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் தாய்மொழி கல்வியை தமிழகத்தில் முக்கியமான இடத்துக்கு கொண்டு வருவது அவசியம் என்பதை இந்த பரசைட் என்கின்ற திரைப்படம் நமக்கு உணர்த்துகின்றது. ஆஸ்கார் விருதானது 1929 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. வருடா வருடம் இந்த விருது வழங்கல் நடைபெறுகின்றது. 24 பிரிவுகளில் இந்த விருது வழங்கப்படுகின்றது. இந்த திரைப்பட விருது வழங்கும் விழாவில் இரண்டாவது முக்கியமான விடயம், ஜோக்கர் என்கின்ற திரைப்படத்தின் சிறந்த நடிகருக்கான விருதை ஜாக்வின் பீனிக்ஸ் பெறுகின்றார். இந்த ஜோக்கர் திரைப்படத்தில் இவருடைய நடிப்பை பலரும் பாராட்டி இவருக்கு நிச்சயமாக ஆஸ்கார் விருது கிடைக்கும் என்று கூறி வந்ததை மறுக்க முடியாது. காரணம், ஒரு காட்சியிலே இவருடைய இயல்பான நிலை சிரிப்பது. சிரிப்பை அவரால் கட்டுப்படுத்த முடியாது. இன்பம் துன்பம் எல்லாவற்றிற்கும் அவர் சிரிக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். இந்த நிலையில் துக்கமான ஒரு நிகழ்வு வந்தபொழுது அவருடைய வாய் சிரித்து கொண்டு இருந்தாலும் கண்களினால் கண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. சிரிப்பையும் அழுகையையும் ஒரே நேரத்தில் முக ஆக்ஷனாக கொடுத்து நடிப்புலகை திரும்பி பார்க்க வைத்தார். இவ்வாறான ஒரு நடிப்பை ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்திலே தன்னுடைய சகோதரி இறந்து போன செய்தி வந்த பொழுது ஜோக்கராக நடித்து கொண்டிருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்லே என்று சிரிப்பையும் அழுகையையும் ஒன்றாக காட்டி எப்படி நடித்தாரோ அது போன்ற ஒரு நடிப்பை இவர் வழங்கி இந்த பரிசை பெற்றிருக்கின்றார். இந்த பரிசை இவருக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் நடிகர் திலகம் பெற்றிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறந்த அனிமேஷன் திரைப்படமாக டாய் ஸ்டோரி 4 பெற்றிருக்கின்றது. சிறந்த டாக்குமெண்ட் திரைப்படமாக அமெரிக்கன் ஃபேக்டரியும், சிறந்த இசை ஜோக்கர் திரைப்படத்திற்கும், சவுண்ட் எடிட்டிங் ஃபோர்ட் பி பெராரி என்கின்ற படத்திற்கும், சிறந்த ஒலி கலவை 1917 என்ற படத்திற்கும். இந்த பரிசு வழங்கலிலே முக்கியமானது சிகை அலங்காரம் இடம்பெற்றிருக்கின்றது. சிறந்த பெண்களுக்கான சிகை அலங்காரத்திலே பூம் ஜெல் என்கின்ற திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆகவே திரைப்படத்தில் சிகை அலங்காரம் முக்கியமான ஒரு விடயமாக மாறி வருவதும்
புதுமையை காட்டுவதும் ஒரு வடிவமாக இருப்பது கவனிக்கத்தக்கது. சிறந்த எடிட்டிங்கிற்கு ஃபோர்ட் வி ஃபராரி என்கின்ற திரைப்படம் பரிசு பெற்றிருக்கின்றது. 24 தரங்களில் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட தென்கொரிய திரைப்படம் பெற்றிருக்கின்ற வெற்றியானது உலகத்தின் மற்ற நாடுகளை சிறப்பாக, உலகத்தில் வருடந்தோறும் அதிகமான திரைப்படங்களை தயாரிக்கின்ற இந்தியா என்கின்ற நாடு இந்த சாதனையை விரைவில் படைக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தையும் இந்த படத்தினுடைய வெற்றி ஏற்படுத்துகின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கி. சேதுரை. வணக்கம் உறவுகளே.